இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கோரி எடப்பாடி தாக்கல் செய்த இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல். ஈரோடு இடைத்தேர்தலில் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. வேட்பாளரை திரும்ப பெற மாட்டோம் என திட்டவட்டம். அதிமுக ஒன்றுபட வேண்டுமென பாஜக விரும்புவதாக ஓ பன்னீர்செல்வம் கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து செயல்படுவதாகவும் பேட்டி. பட்டா மாறுதல் உள்ளிட்ட சேவைகளுக்காக பொதுமக்களை அலைகழிக்க கூடாது. வேலூரில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் ஒன்றிய அமைச்சர் விஸ்வேஸ்வரன் பதில். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக வழக்கறிஞர் விக்டோரியா கௌரியை நியமிக்க எதிர்ப்பு. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியவர் என மூத்த வழக்கறிஞர்கள் 21 பேர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம். சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே உயர்மட்ட சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி. 5800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு உயர்மட்ட சாலை அமைகிறது. அதானி குழுமத்தால் வங்கிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு என்ன? கடன் விவரங்களுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.